நீங்கள் படித்து போஸ்டிங் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்கான மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது, சரியா? ம், ஸோ ஜாயின் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா 9600818173 70, ஓகேவா? இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஆப்பில் எப்படி படிக்கணும் என்ன இது எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ்லாம் கொடுத்துருவேன், சரியா? ம், ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான், 5999 ரூபா தான். ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A-க்கான 100 டேஸ் பேட்ச், அதாவது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் சேர்த்து, சரிங்களா? ஸோ இந்த 100 டேஸில் கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நம்ம ஷெட்யூல் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம், சரிங்களா? ம், ஸோ புது சிலபஸ் பார்த்து யார் கவலைப்படுத்தாலும் பயப்பட தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ பக்காவாக இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே? ஷெட்யூலில் வந்து உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள், ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஈக்குவலாக தான் கொண்டு போகிறோம். இப்போ டே 1 இருக்குன்னா அதில் இருக்க ப்ரிலிம்ஸ், அதுக்கள் இருக்க மெயின்ஸ் படிக்கணும், அதுக்கான டெஸ்ட் அப்பப்போ எழுதணும். ப்ரிலிம்ஸ்க்கு ஆன்லைன் டெஸ்ட்டு, மெயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் நார்மல் ரூல் ஷீட்டில் எழுதி சப்மிட் பண்ணால் போதும், ஃபோட்டோ டு PDF ஆக்கி நம்ம ஆப்பில் சப்மிட் பண்ணிங்கன்னா 3 to 10 டேஸில் எவல்யூஷன் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? வீடியோ ஃபீட்பேக் கிடைக்கும் உங்களுக்கு. ம், இதுதான் ஃபார்மட்டு. அதேமாரி நீங்கள் ஒரு சில ரூல்ஸ் அங்கே இருக்குது. நீங்கள் படிக்கும்போது தினமும் காலையில் படிக்க ஆரம்பிச்சிடும் மிஸ்ஸு, படித்து முடிச்சிடும் மிஸ்ஸு. நீங்கள் எப்போ ஆனால் படிக்க ஆரம்பிக்கலாம், எப்போ ஆனால் படித்து முடிக்கலாம், ஆனால் பண்ணணும், ஓகேவா? அதேமாரி இன்னொரு ரூல்ஸ்னால் தினமும் கண்டிப்பாக ஒரு 6 மணி நேரம் தூங்க பாருங்கள், நல்ல ஸ்லீப்பிங் எடுத்துக்கோங்க. ஸ்லீப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்காமல் ரிலாக்ஸாக படிக்கணும், ஓகேவா? ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வேலையில் நீங்கள் பார்க்க போகிறது குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மீன்ஸ் 100 டேஸ் பிளான் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல, தெரிய புதுசாக பார்க்குறவங்களுக்கு, நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்டேட் 9th ரேங்க் எடுத்து டெபுட்டி கலெக்டராக இருக்காங்க குரூப் 1. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 2 ஒரு 8 பேர் வந்து போஸ்ட் வாங்கியிருக்காங்க, சரிங்களா? அதேமாரி லாஸ்ட்டாக ஒரு 5 பேர் குரூப் 4 வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதேமாரி நம்ம நடத்துகிற கொஷின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 90.3% கொஷின்ஸ் வந்து குரூப் 1 மெயின்ஸில் வந்துருக்கு. அப்புறம் குரூப் 2 2A பார்த்தீங்கன்னா 87% கொஸ்டின்ஸ் வந்துருக்கு மீன்ஸில். லாஸ்ட் டைம் குரூப்பில் 90% வந்திருக்கு. இது எல்லாமே ப்ரூஃப் வீடியோஸ் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ இருக்கிற புது பேட்டர்ன் இதாங்க, சரிங்களா? ஸோ குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் காமன், ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், லாங்குவேஜ் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, குவாலிஃபைங் பேப்பர் தான், 100க்கு 40 எடுத்த பாஸு. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 300 மார்க்குக்கு இருக்கும், அதுக்கு சிலபஸ் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த பேட்டர்னில் தான் நம்ம கோர்ஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, குவாலிஃபைங் பேப்பரு, 100க்கு 40 எடுத்தால் பாஸு. அதேமாரி பாக்கி ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்குது பேப்பர் 2, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் பேப்பர், அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் டைப் தான், ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸு, ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, லாங்குவேஜ் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், ஓகேங்களா? ஆ, இதுக்கும் சிலபஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா ஃபோர் ஜாயின் பண்ணிட்டுருக்கோம், சிலபஸ் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணிவிட்றேன், நீங்கள் பாருங்க, படிக்கலாம் நிம்மதியாக, ஓகேவா? சரி, ஓகே. லாஸ்ட்டாக குரூப் 2 ப்ரிலிம்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 பேர் கிளியர் பண்ணியிருந்தாங்க, ஐ மீன் 46 பேர் ஆடியோ ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள், ஓகேங்களா? அதில் 8 பேர் வந்து குரூப் 2A கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டே 1 இப்போ நம்ம ஃபோல்டர் எப்படி இருக்குன்னு தெரியும், ஆப்பில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டிருப்பேன், அதுள்ள போயிட்டிங்கன்னா இந்தமாரி தனியாக என்ன டெஸ்ட்டு அதுக்கு, அதாவது டெஸ்ட் பஸ்ட்டில் டெஸ்ட் நம்பர் 1, 6th term 1 ஹிஸ்ட்ரி, ஓகேங்க? அப்புறம் ஜென்ரல் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன படிக்கணும், 6th term 1 யூனிட் 1 to 1 5 வீடியோஸ் இருக்குது, அது படிக்கணும், அதுக்கான டெஸ்ட். அதுக்கப்புறம் 6th ஃபுல்லாக முடிஞ்சாலும் அதுக்கான டெஸ்ட் வரும், ஓகேங்களா? அடுத்து மேக்ஸ் ஒரு 1 ஹவர் படிப்பீங்க, அடுத்து மெயின்ஸில் என்ன படிக்கணும், ஓகேங்களா? ஃபாரின் லெட்டர் ரைட்டிங் படிக்கிறீங்கன்னா அதுலேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும், புரிதுங்களா? அடுத்து டே 2 வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கான கண்டென்ட் இருக்கும், அடுத்து மெயின்ஸ்க்கானது இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு வந்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் தனியாக உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வந்து அனுப்பிச்சிருவேன், அதை நீங்கள் பார்த்து அந்த இந்த ஷெடியூல் படி நீங்கள் அதை படிச்சிக்கலாம். இப்போ ஜென்ரல் தமிழுக்கு வந்து 6th term 1 போட்டிருக்கேன்னா அதே தான் அங்கே ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும், ஓகேங்களா? ஒன்ஸ் அங்கே 6th ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கான டெஸ்ட் எழுதிக்கலாம். ம், ஸோ இதேமாரி உங்களுக்கு வந்து வரும் சோஷியல் இஷ்யூ, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பாலிட்டி, ஜஸ்ட் அப்படி மேல் இருக்குன்னு சொல்லிடுறேன். எனக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோல்டர் போட்டு அழகாக வச்சப்போ நீங்கள் தேடவே தேவையில்லை. பாலிட்டி திரும்ப லெட்டர் ரைட்டிங், சோஷியல் இஷ்யூஸ் திரும்ப, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அது இம்பார்ட்டன்ஸ் வந்து சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அடுத்து தமிழ், தமிழ் சொசைட்டி, ஓகேங்களா? லெட்டர் ரைட்டிங்கு, சோஷியல் இஷ்யூஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பாலிட்டி, தமிழ், ஓகே, அதாவது தமிழ் சொசைட்டி வரும், அப்புறம் பாலிட்டி வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிம்ஸில் ஒரு ஆர்டர் தனியாக போயிட்டு இருக்குங்க, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, ஓகேங்களா? அது 9th ஃபுல்லாக முடித்தோன்னா யூனிட் 9 ஃபுல்லாக முடிச்சா அதுக்கான டெஸ்ட் வரும், யூனிட் 10 முடிச்சா அதுக்கான டெஸ்ட் வரும், ஓகேங்களா? மற்றதில் அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கிளாஸஸ் முடிக்க முடிக்க அன்னிக்கே டெஸ்ட் இருக்கும், புரியுதுங்களா? டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும், அந்த கான்செப்ட்ஸ் முடிய முடிய அதுக்கான டெஸ்ட்டும் வரும், ஓகேங்களா? மெயின்ஸுக்கு அது அதுக்குன்னு அப்பப்போ டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ சுருக்கி வருதல், சோஷியல் இஷ்யூ, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பாலிட்டி, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சோஷியல் இஷ்யூஸ் தான் நம்ம இனிஷியலாக முடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம், மார்க்ஸும் கொஞ்சம் அதிகம், புரியுதுங்களா? ம்,
ஸோ பால்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 76 கிளாஸஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸஸ் இருக்கும். கீழே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், புரியுதுங்களா? டே 47 எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? சயின்ஸ் அண்ட் 35 கிளாஸஸ் வரையும் வந்திருக்கும், சோஷியலிஷஸ் 40 கிளாஸஸ் வரையும் வந்திருக்கு. ஓகேங்களா? இது பாருங்கள், அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப பார்த்து பார்த்து இந்த ஷெட்யூலில் வந்து இது சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸாக கொண்டு போயிட்டுருக்கேன், அது நல்லா பார்த்துக்கோங்க, அதுதான் மேட்ரு, சரிங்களா? கிட்டத்தட்ட சோஷியலிஸ்ட் 50 கிளாஸஸ், சயின்ஸ் அண்ட் டெக்லாம் 50 கிளாஸஸ், அதுவே போதுமானது. அவங்க புதுசாக இருக்கிறது எல்லாமே இதில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமாக இந்த எக்ஸ்ட்ரா வருதுனாக்கா நான் தனியாக டெஸ்ட் வைப்பேன், அதில் ஆட் பண்ணிப்பேன் அந்த கண்டென்ட்டை, நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? சயின்ஸ் அண்ட் டெக்லாம் பாலிட்டிலாம் இருக்குங்களா? எக்கனாமிக்ஸ் போய்ட்டுருக்குங்களா? பாலிட்டி 87 கிளாஸஸ் இருக்கா? கிளாஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 76 கிளாஸஸ் தான். அப்புறம் எக்கனாமிக்ஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஜியாகிரஃபி ஸ்டார்ட் ஆகிடும், என்விரான்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும், மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி என்விரான்மெண்ட் போயிட்டுருக்கு, மாடர்ன் ஹிஸ்ட்ரி போயிட்டுருக்கு, ஜியாகிரஃபி போயிட்டுருக்கு, என்விரான்மெண்ட், மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக அதுக்கான டெஸ்ட்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கான ஃபுல் மார்க் டெஸ்ட்டு அந்தமாரி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் வந்து நான் இந்த எப்படி உங்களுக்கு கொடுக்குறேன்னா, கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 175 ஜிஎஸ் ப்ளஸ் 25 மேக்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் தமிழ் தனி டெஸ்ட்டு, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு தனி டெஸ்ட், அந்த ஃபார்மெட்டில் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்போ தான் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியுன்ட்டு, சரிங்களா? என்விரான்மெண்ட், மாடல் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் டே 90 வந்து சயின்ஸ் வந்து படிக்க அமைச்சிருக்கீங்க, அதாவது மெயின்ஸ் லெவலையும் ப்ரிலிம்ஸ்க்கானதும் இதில் நீங்கள் படிச்சுட்டா போதும். ஓகேங்களா? ஸோ 6th 7th இந்த 12th இந்த ஆர்டரில் வரும். நீங்கள் அந்த டைமில் அதாவது லாஸ்ட்டில் நீங்கள் சயின்ஸ் படிங்கன்னு தான் சொல்கிறேன், அதுக்காக தான் சயின்ஸ் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸும் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். எக்ஸாமுக்கு எப்போ நம்மளுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வருதோ அப்போ நீங்கள் மெயின்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 6 மந்த்ஸ் இது முன்னாடி நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ நான் நம்மளுக்கு வரப்போது அப்போ அந்த டைமில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு அப்புறம் மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தரலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த மெயின்ஸ் மார்க் டெஸ்ட்லாம் அப்போ எழுதிக்கலாம். இப்போதைக்கு 100 டேஸ் கண்டென்ட் இது, இது ப்ரிலிம்ஸ்க்குள்ளே இந்த 100 டேஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மார்க் டெஸ்ட் எத்தனை இருக்குது, அந்த அப்டேட் எல்லாமே, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் எத்தனை சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் முன்னாடி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன், சரியா? ஸோ இதுதான் மேட்ரு. 9600818370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த சிலபஸ் மாற்ற போகிறாங்க, 9 யூனிட்ஸ் கிட்டே இருக்கும்போது இல்லை 5 யூனிட்ஸ் கிட்டே இருக்கும்போது குரூப் டேயில் இதுமாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து கொடுங்க. அப்பயே ஜாயின் பண்ணி நிம்மதியாக ரிலாக்ஸாக படிச்சிருக்கலாம். இதே ஷெட்யூல் தான் இதுக்கு மட்டும் கொண்டு போயிட்டு இருந்தேன் பசங்களுக்கு, அதில் தமிழ் சிலபஸ் மட்டும் ஆட் பண்ணாமல் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அஃபிஷியல் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கங்க, எல்லாமே கரெக்டாக நடத்தி முடிச்சிருக்கோம். நீங்கள் படிக்கணும், அவ்வளோதான் மேட்ரு, சரியா? ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் 5999 தான் குரூப் டூக்கு, குரூப் டூஏக்கு 5999. ஓகே, உங்களுக்கு ரெண்டுமே வேணும்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? பை ஃபேம் டேக் ஆல் தி பெஸ்ட்.